Hello friends, welcome back to our YouTube channel. Shorthand exam ku poradhukku munnadi therinjikka vendiya mukkiyamaana vishayangal da indha video la nama paaka porom. Exam hall ku la neenga ponadho ungalku vandu booklet kudupanga. Andha booklet la iruka lines alla correct ah irukkan first check panirunga. Adhe mari booklet oda front side la oru leaf vechirupanga details fill pandradhukaga. அந்த லீஃபும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிளியாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அந்த லீஃப் கிளியிற மாதிரி இருந்தாலோ இல்லை அந்த புக்லெட்டில் இருக்க லைன்ஸ் சரியாக இல்லைனாலோ ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லி வேறு புக்லெட் மாற்றி வாங்கிக்கோங்க. அண்ட் அந்த லீஃபில் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை ரொம்ப கரெக்டாகவே எழுதிடுங்க. அதே மாதிரி எக்ஸாமுக்கு போகும்போது ரெண்டு பென்சில் எடுத்துகிட்டு போங்க. அட்லீஸ்ட் அதில் ஒரு பென்சிலையாவது டபுள் சைட் ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டிக்டேஷன் எழுதும்போது இன்கேஸ் மிடில் நீடில் உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் அந்த பென்சிலை ஃப்ளிப் பண்ணி டக்குன்னு எழுதிடலாம். ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ட்ரையல் பேசேஜ் வந்து டிக்டேஷன் போடுவாங்க. அந்த ட்ரையல் பேசேஜை புக்லெட்டோட லாஸ்ட் பேஜில் எழுதிடுங்க. எழுதி முடித்ததும் அந்த ட்ரையல் பேசேஜை பென்சில் வச்சு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் டிக்டேஷன் எழுத ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணாலும் நீங்கள் அதை மைண்ட்லேயே ஏற்றிக்கக்கூடாது. அந்த டிக்டேஷனோட வாய்ஸ் மட்டும்தான் உங்களோட அப்சர்வேஷனில் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணாலும் நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி நிறைய வேர்ட்ஸ் ஒமிஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கேஸ் ஹார்ட் வேர்ட் வந்துருச்சு உங்களுக்கு தெரியலைனா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வேர்டை வந்து எழுத ஆரம்பிச்சுருங்க. அதை யோசிக்கிற டைமில் உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் ஒமிஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுங்க. அதே மாதிரி டிக்டேஷன் ஃபுல்லாக முடித்ததும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைமில் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுங்க. டாப் டு பாட்டம் ஒரு தடவை டக்குன்னு ஸ்ட்ரோக்கை மட்டும் ரீட் பண்ணி பார்த்துருங்க. நீங்கள் டிக்டேஷன் எழுதினோடனே ஃபுல்லாக ஒரு தடவை ரீகால் பண்ணுறனால நிறையா ராங் வரதை நம்மளால் வந்து தவிர்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு ஸ்கேல் வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். லைன் பை லைனாக எந்த லைனில் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதுக்கு கீழே ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு லைனும் முடிக்க முடிக்க அதுக்கு கீழே ஸ்கேலை இறக்கிக்கிட்டே வாங்க. அதனால் உங்களுக்கு ஒமிஷன் வந்து கம்மியாகலாம். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம ஸ்பீடாக எழுதும்போது ஒரே வேர்டு ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகிருக்கலாம். ஃபஸ்ட் லைன்லேயும் ஒரு வேர்டு வந்திருக்கும், தேர்ட் லைன்லேயும் ஒரு வேர்டு வந்திருக்கும். நம்ம ஸ்பீடாக எழுதும்போது அதை வந்து நம்ம பார்க்காம செகண்ட் லைனை ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கேசஸில் நீங்கள் ஸ்கேல் வச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு ஒமிஷனும் வராது, எந்த ஒரு லைனுமே ஒமிட் ஆகாது. அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறப்போ ரெண்டு லைனுக்கும் நடுவில் கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விட்டு டிரான்ஸ்கிரிப் பண்ணுங்கள். இன்கேஸ் ஒமிஷன் வந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் எழுதும்போது அது உங்களுக்கு அசிங்கமாக தெரியாது. ஸோ ரெண்டு லைனுக்கும் நடுவில் ஸ்பேஸ் விட்டே எழுதுங்க. அதே மாதிரி எழுதும்போது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதாதீங்க. அடிக்கடி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதினாலே வந்து இம்ப்ரெஷன் போயிடும். ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதாதீங்க. சில வேர்ட்ஸ்லாம் ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் மறக்காமல் கேபிட்டல் லெட்டரில் எழுதிடுங்க. ஒரு பிளேஸோட பேர், அதே மாதிரி கவர்மெண்ட் நேம்ஸ், எந்த இது வந்தாலுமே அதோட ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டலில் போட்டுருங்க. பஞ்சுவேஷனும் கரெக்டாக போட்டுருங்க. ஃபுல் ஸ்பீடும் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி முடித்த பிறகு ஷார்ட் ஹேண்டையும் லாங் ஹேண்டையும் ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஒரு தடவை அதில் வந்து நம்மளுக்கு ஒமிஷன் எதுவும் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி செக் பண்ண பிறகு டைம் இருந்துச்சுன்னா இங்கிலீஷில் எழுதியிருக்க டிரான்ஸ்கிரிப்ஷனை மட்டும் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். மேபி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கடைசியாக நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் எழுதுனதில் ஏதாவது இடத்துல இங்கிலீஷில் எழுதியிருந்தீங்கன்னா அதை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் ஹேண்ட்லேயே மறுபடியும் எழுதிடுங்க. எந்த ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸுமே வந்து நீங்கள் எழுதியிருக்க ஷார்ட் ஹேண்ட் டிக்டேஷனில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு. செகண்ட் பேப்பருக்கு இதே மாதிரி ரூல்ஸே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சில முக்கியமான பாயிண்ட்ஸு எக்ஸ்ட்ரா இருக்கும், அது என்னன்னு சொல்கிறேன். செகண்ட் பேப்பர் எழுதி முடிச்சோடனே கண்டிப்பாக ரீட் பண்ணணும். ஃபஸ்ட் பேப்பரை நீங்கள் ரீகால் பண்ணுறீங்களோ இல்லையோ, செகண்ட் பேப்பர் டிக்டேஷன் எழுதி முடிச்சோடனே ஒரு தடவை ஃபுல்லாக ரீகால் பண்ணணும். பிகாஸ் அதில் அட்ரஸ் எல்லாமே வந்து புது புது பேராக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணால் தான் ஈஸியாக வந்து உங்களால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் ஸ்பீடு வரலை, எல்லா ஸ்ட்ரோக்ஸையுமே எடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் எடுத்து பழகிக்கோங்க. அதாவது இப்போ டெண்டர் நோட்டீஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் முக்கியமாக 5 W's வேணும். 5 W's என்னென்னா வேர், டு ஹூம், ஹூ, வென், வை. எங்கேருந்து, யாரால, யாருக்கு, எப்போ, எதற்காக அப்படிங்கிற 5 கேள்விக்கும் நீங்கள் விடை எழுதியிருந்தாலே போதும். இந்த மாதிரி முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதியிருந்தாலே நீங்கள் ஈஸியாக வந்து அந்த டெண்டர் நோட்டீஸ் ஃபார்மேட்டை வச்சு நீங்கள் எழுதிடலாம். ஸோ இந்த 5 W's, இந்த 5 W's தான் வந்து உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணியிருக்க வேண்டிய பாயிண்ட்ஸை. அதே மாதிரி ஏர்னஸ் மணி டெபாசிட் வந்து நீங்கள் கரெக்டாக அமௌண்ட் நோட் பண்ணிக்கணும்.
கடைசியில் வந்து டெண்டர் நோட்டீஸ் முடிச்சுட்டு கீழே சைனிங் அத்தாரிட்டி இருக்கிற இடத்துல அண்டர் சைன்டுங்கிறத போடணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் என்ன எடுத்துக்கிட்டோம்னா என்ன போஸ்ட்டுக்கு குவாலிஃபை பண்ணியிருக்காங்கங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. என்ன போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சூட்டபிளாக எழுதுனா தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தனியாக, சேலரி தனியாக, ப்ரிஃபரன்ஸ் தனியாக நீங்கள் போடணும். அவங்க சொல்கிற அட்ரஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டூ அட்ரஸ் போடும்போது டூ டேரக்டார்னு போடக்கூடாது, டூ தி டேரக்டார்னு போடணும். ஸோ திங்கிறது ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, டூ தி டேரக்டார், டூ தி அசிஸ்டன்ட் மேனேஜர், டூ தி மேனேஜர், இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். இதுதான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஐ விட்னஸ் எடுத்துட்டோம்னா முன்னாடி டெண்டர் நோட்டீஸில் சொன்ன மாதிரியே ஃபைவ் டபிள்யூஸ் அண்ட் ஐ விட்னஸ்லையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். யார் யார் மேலே மோதுறாங்க, எங்கே நடக்குது, எப்போ நடக்குது, எப்படி நடந்துச்சு, இந்த அஞ்சு பாயிண்ட்டும் தான் உங்களுக்கு முக்கியம். இது எல்லாத்தையுமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆக்சிடெண்ட் வந்து எப்படி நடந்திருக்கு, ஆப்போசிட்டில் நடந்திருக்கா, ஒரே மாதிரி நடந்திருக்கா, என்ன மாதிரி டைரக்ஷன்ஸில் நடந்திருக்குங்கிறத கரெக்டாக நோட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களால் ஐ விட்னஸ் அக்கௌண்ட் ஒழுங்காக எழுத முடியலைங்கிற பட்சத்தில் மீனிங்கை மட்டுமாவது நல்லா கிராஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீனிங் தெரிஞ்சிட்டாலே நீங்களாவது அட்லீஸ்ட் ஃப்ரேம் பண்ணி எழுத முடியும். ஸோ மீனிங்கை நல்லா கிராஸ் பண்ணிவிட்டு எழுதுங்க. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஐ விட்னஸை நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் தான் எழுதணும். ஏன்னா ஆல்ரெடி முடிஞ்ச ஆக்சிடெண்ட்டை, முடிஞ்ச ஒரு இன்சிடெண்ட்டை நீங்கள் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு நடந்த விஷயத்தை தான் நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்க. அதனால் பாஸ்ட் டென்ஸில் தான் எழுதணும், ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதிடக்கூடாது. ஸோ ஐ விட்னஸ் மஸ்ட் பி இன் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஐ விட்னஸ்லேயே நீங்கள் என்னவா பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கிறத பார்க்கணும். அவங்க எதுவுமே கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து நேரில் பார்த்ததாகவும் எழுதலாம். இல்லைன்னா இப்போ பஸ் ஆக்சிடென்ட்னா அந்த பஸ்ஸில் ஒருத்தவருக்கு காயம் ஏற்பட்டுருக்குன்னா நீங்கள் அந்த பஸ்ஸில் நீங்களும் தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் வச்சு எழுதலாம். ஸோ அதில் உங்களோட ரோல் அவங்க கொடுக்காத பட்சத்தில் நீங்களாக இமேஜின் பண்ணி எழுதிக்கோங்க. ஆனால் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் இன்சிடெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சிடென்ட் நடந்த இடமும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதும் ஒரே மாதிரி இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஐ விட்னஸில் போடுற டேட் வந்து அவங்க கொடுத்த ஆக்சிடென்ட் நடந்த நாளுக்கு மறுநாள் தான் போடணும். ஏன்னா நடந்த இன்சிடெண்ட்டை தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ அதனால் மறுநாள் தான் போடணும், அதுக்கு முந்தின நாள் வந்து டேட் போடக்கூடாது. அதே மாதிரி எந்த இடத்துல நடக்குது, எந்த போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாயிண்ட்டையும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் உங்களோட ஐ விட்னஸ் அக்கௌண்ட்ஸை கரெக்டாக எழுத தெரியலை, அந்த மாதிரி பட்சத்தில் பாஸ்ட் டென்ஸ் மாற்ற தெரியல, அந்த மாதிரினா அவங்க என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை அப்படியே நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருந்தா கூட போதும். எந்த ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தா போதும். நெக்ஸ்ட் வந்து லெட்டர் டு தி எடிட்டர். லெட்டர் டு தி எடிட்டரில் எப்பயுமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நீங்கள் எழுதணும். எந்த எடிட்டாருக்கு எழுத சொல்லியிருக்காங்கிறத நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும். எப்பயுமே தி ஹிந்து கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது, வேறு ஒரு நியூஸ் பேப்பரும் கொடுக்கலாம். நீங்கள் எந்த ஏரியாவில் இஷ்யூ நடக்குதுங்கிறத எழுதுறீங்களோ அந்த ஏரியா தான் உங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரெஸாக இருக்கணும், அதாவது ஃப்ரம் அட்ரெஸாக இருக்கணும். ஸோ எக்மோரில் பிரச்சனை அப்படின்ட்டு நீங்கள் பூந்தமல்லியிலேருந்து லெட்டர் எழுதக்கூடாது. எக்மோரில் ஏதோ இஷ்யூனா உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் வந்து எக்மோராக இருக்கணும். டூ அட்ரஸ் வந்து எந்த எடிட்டாருக்கு கொடுத்துருக்காங்க, எந்த நியூஸ் பேப்பரோட எடிட்டாருக்கு கொடுத்துருக்காங்கிறத கரெக்டாக பார்த்து எழுதிடுங்க. ஃப்ரம் எழுதிட்டு டூ எழுதிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எழுதுவோம். அந்த சப்ஜெக்டில் உங்களோட இஷ்யூவை ஒரு ஜிஸ்டாக சொல்லிடுங்க. சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஜெரண்டில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெக்வஸ்டிங், கன்சிடரிங் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகணும். அது உங்களோட இஷ்யூவை சொல்லிட்டு கடைசியில் ரிகார்டிங் அப்படின்னு போட்டு முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எழுத வேண்டிய டீட்டெயில்ஸாக எழுதிடுங்க. இப்படி தான் வந்து லெட்டர் டு தி எடிட்டர் எழுதணும். எனக்கு தெரிஞ்ச முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே கைஸ், லெட்ஸ் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.